Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel Chengai Vaasi Vlogs. என்னடா இன்னைக்கு எனக்கே எல்லாமே இவ்வளோ ஜாலியாக இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். பட் அது காரணம் என்னன்னா என்னுடைய பர்த்டே இன்னைக்கு Dream11 கிட்ட இருந்து எனக்கு ஸ்பெஷலான ஒரு கிஃப்ட் வந்திருக்கு. ஸோ அதுதான் இன்னைக்கு இதில் நான் வந்து அன்பாக்ஸ் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ வீடியோக்குள்ள போய் முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த வீடியோவில் நான் வந்து Dream11 வந்து ப்ரொமோஷன் பண்ணலை. ஸோ Dream11 பற்றி என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸாக இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட எல்லாருமே ஷேர் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, பிடிக்கலன்னா விட்டுருங்க. ஸோ நோ இஷ்யூஸ். ஹாய் கைஸ், ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து Dream11 அப்படின்ற ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி விளையாட ஆரம்பித்தேன். ஸோ Dream11 அப்படின்னா என்னென்னா அது ஒரு ஃபேண்டசி ஆப். ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய ஸ்போர்ட்ஸ் இருக்குது, லைக் கிரிக்கெட், ஃபுட்பால், கபடி அப்படின்னு எக்கச்சக்கமான ஸ்போர்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் வந்து பணம் கட்டி விளையாடக்கூடிய ஒரு கேம் தான் Dream11. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா நிதி இழப்பு அபாயம் உள்ள ஒரு ஆப். ஸோ அதனால் பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்வெஸ்ட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். பிகாஸ் வந்து கேஷ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம், சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ உங்கள் இந்த வீடியோவில் நான் வந்து Dream11 விளையாடுங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களை வந்து சொல்ல போகிறது கிடையாது. பட் அதில் இருக்கக்கூடிய ட்ரிக்ஸ் எல்லாமே நான் சொல்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எடுத்துக்கோங்க. ஸோ Dream11 அப்படின்னா என்னென்னா அது ஒரு ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா அது ஒரு சூதாட்டம். ஸோ நேரில் நம்ம சூதாட்டம் பண்ணால் போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவாங்க, பட் ஆன்லைனில் விளையாடுனா யாருமே பிடிக்க மாட்டாங்க. ஸோ அது வந்து அஃபிஷியலாகவே இருக்குது நம்ம நாட்டில். ஸோ அதனால் ஈஸியாக எல்லாருமே விளையாடிட்டு இருக்காங்க. இப்போது பார்த்திங்கன்னா Dream11ஓட யூசர்ஸ் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் இருந்து கோடிக்கணக்காக மாறிடுச்சு. கிட்டத்தட்ட 4 இயர்ஸில் பயங்கரமான ஒரு ஹிட்டு அப்படின்னே சொல்லலாம். அதுவும் IPL ஆரம்பித்தா போதும் Dream11 விளையாடாத ஆட்களே இருக்க முடியாது. சும்மா அந்த 25 ரூபா போட்டு ட்ரையல் பார்க்குறவங்க கூட இருப்பீங்க. அப்படி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ எத்தனை பேர் ட்ரை பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டு. அப்படி தான் கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ் பேக் நான் வந்து Dream11 விளையாட ஸ்டார்ட் பண்ணேன். அதுதான் கடைசியாக விளையாடுனதுமே கூட. பட் Dream11 இருந்து என்னால் பெரிய லெவலில் எதுவும் ஜெயிக்க முடியல அப்படின்னாலுமே பட் வருஷம் Dream11 வந்து பர்த்டேக்கான கிஃப்ட்டு மறக்காமல் கொடுத்துட்றாங்க. அது ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அந்த மாதிரி பர்த்டே கிஃப்ட்ஸ் நீங்கள் எல்லோரும் எப்படி வாங்கலாம், அது எப்படி கிளைம் பண்ணணும் அப்படின்ற ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக சொல்லித்தர போகிறேன். ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம் Dream11 ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கூப்பன் கோடில் வந்து TRESO4MN அப்படின்ற கோடை யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த கோடை யூஸ் பண்ணி லாகின் பண்ணி உங்களுக்கு கேஷ் போனஸ் கிட்டத்தட்ட 500 ரூபீஸ் கேஷ் போனஸ் கிடைக்கும். ஸோ அதை நீங்களோட ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு நீங்கள் Dream11 ட்ரையல் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 2, உங்களோட டேட் ஆஃப் பர்த், பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதை அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட மெயில் ஐடி எல்லாமே கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு 25 ரூபீஸில் 15 ரூபா கான்டெஸ்ட்லாம் இருக்கும், அதில் மினிமம் கான்டெஸ்ட் வந்து விளையாடுங்க. ஸோ அது நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நீங்கள் வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும், ஒரே ஒரு கான்டெஸ்ட் வின் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வருஷம் Dream11 வந்து பர்த்டேக்கு உங்களுக்கு அழகான கிஃப்ட்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ பாயிண்ட் நம்பர் 4, ஸோ அந்த கிஃப்ட்ஸ் வந்து எப்படி வரும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய Dream11 ஆப்பில் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ திஸ் இஸ் யுவர் பர்த்டே மந்த் அண்ட் உங்கள் கிஃப்ட் ஹாஸ் பின் மெயில் அப்படின்னு வரும். ஸோ நீங்கள் உடனே உங்களோட Gmail அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு Dream11 வந்து ஒரு மெயில் வந்திருக்கும். ஸோ அதில் ஒரு கூப்பன் கோட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கோடை எடுத்து போய் ஃபேன் கோட் ஆப்பில் போய்ட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டிஷர்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அந்த கோடை அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா 0 ரூபீஸில் உங்களுக்கு அந்த கிஃப்ட் அழகாக வீடு தேடி வந்துடும். ஸோ அப்படி எனக்கு வந்த கிஃப்ட் தான் இதோ. ஸோ அப்படி நான் ஆர்டர் பண்ண கிஃப்ட்டு தான் ஃபேன் கோடில் பார்த்திங்கன்னா இந்த கிஃப்ட்டு அழகான ஒரு டிஷர்ட். ஸோ என்னென்னா டிஷர்ட்ஸ் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா கிஃப்ட் வவுச்சரோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 500 ரூபீஸ் ஒர்த் கிஃப்ட் இருக்கும். நீங்கள் 1 ரூபா கூட கொடுக்க வேண்டியதில்லை. பட் நீங்கள் 500க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. ஸோ 699 அப்படின்னா அந்த ரிமைனிங் 199 நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி அழகாக 500க்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் 0 ரூபீஸில் அழகான கிஃப்ட்டு உங்கள் வீட்டுக்கே வந்துடும். ஸோ நான் வந்து போன வருஷம் பிளாக் கலர் டிஷர்ட் ஆர்டர் பண்ணேன். பட் சைஸ் கொஞ்சம் பெருசாக ஆர்டர் பண்ணதுனால அதை அப்படியே தூக்கி தம்பிக்கிட்ட கொடுத்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அழகாக என்னுடைய சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒயிட் கலர் டிஷர்ட்டில் வந்து ஆர்டர் பண்ணேன். ஸோ இதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த டிஷர்ட். ஐயோ தலைகீழ காமிச்சிட்டேன், சாரிப்பா. ஓகே காய், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக பின்னாடி வந்து 31 போட்டு வார்னர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கோம். ஸோ இதுதான் அந்த ஒயிட் கலரு டிஷர்ட்டு. நல்லா இருக்கா பார்த்து சொல்லுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதை போட்டு காட்டுறேன். அழகாக Dream11 அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எழுதியிருப்பாங்க. தெரிஞ்சா ஸோ சூப்பர் டூப்பரான கிஃப்ட்ஸ் வேணும் அப்படின்னா உடனே Dream11 ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். அண்டு முக்கியமான விஷயம் Dream11 அப்படின்றது ஒரு ஃபேண்டசி கேம். அது ஒரு சூதாட்டம், பணம் இழப்பு அபாயம் மிகவும் அதிகமான உள்ள ஆப் அது. ஸோ நீங்கள் பார்த்து கவனத்தோடு விளையாடுங்க, உங்களுடைய ஓன் ரிஸ்கில் விளையாடுங்க. ஸோ நான் சொன்னன்றதுக்காகலாம் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி விளையாட வேண்டாம். மெயினாக இந்த மாதிரி கிஃப்ட்ஸ் வேணும் அப்படின்னா இது நீங்கள் அழகாக வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து எந்த விதமான ஒரு லாஸும் கிடையாது. அழகாக இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க, உங்களுடைய அப்டேட் பண்ண போகிறீங்க. பட் ஒரே ஒரு கான்டெஸ்ட்டில் நீங்கள் வின் பண்ணி ஆகணும். அது எய்தர் 15 ரூபீஸ் கான்டெஸ்ட்டாக இருக்கட்டும், 15 ரூபா கான்டெஸ்ட்டாக இருக்கட்டும், 25 ரூபா கான்டெஸ்ட்டாக இருக்கட்டும். பட் அதில் நீங்கள் வின் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஈஸியாக வின் பண்ணலாம். ஸோ மக்களே, ஸோ இதுதான் நமக்கு Dream11 அந்த கிஃப்டான கிஃப்ட் டிஷர்ட்டு. ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டிஷர்ட். ஸோ இந்த டிஷர்ட் உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விளையாடுறது உங்கள் கே. நீங்கள் ட்ரீம்ல ஆல்ரெடி விளையாடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ எத்தனை பேர் தமிழ்நாட்டில் வந்து விளையாடிட்டு இருக்கீங்க நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அண்ட் இன்னொரு மெயினான ட்ரிக் என்ன அப்படின்னா, Dream11 விளையாடுறவங்க வந்து இந்த 25 ரூபீஸ் மெகா கான்டெஸ்ட் வந்து தயவு செய்து விளையாடாதீங்க. அது சரியான ஒரு ஃப்ராடு, பித்தலாட்டம் அதிகமான ஒரு மெகா கான்டெஸ்ட். அது யாராலுமே ஜெயிக்க முடியாது. கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு முன்னாடி விளையாடினேன். அண்ட் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு சரௌண்டிங்கில் இருக்கவங்க யாருமே ஜெயிச்சதாக இது வரைக்கும் நான் கேள்விப்படல. ஸோ அதனால் வந்து விளையாடாதீங்க. நீங்கள் விளையாடுறதா இருந்தால் 8 இருக்குது. அண்ட் வின்னர்ஸ் டேக் ஆல். ஸோ அதுவும் மினிமமாக 2 பேர் கூட விளையாடுங்க, இல்லை 3 பேர் கூட விளையாடுங்க. அந்த மெம்பர்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா தெரியும். மற்றபடி எந்த ஒரு கான்டெஸ்ட்டுமே ஜாயின் பண்ணாதீங்க. இது என்னுடைய பர்சனல் அட்வைஸ். ஸோ விளையாட ஆல்ரெடி நிறைய லாஸ் பண்ணுவாங்க, தயவு செய்து அதை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு உருப்படியான வேலை இருந்தால் பாருங்கள். அவங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் என் கே.